நமஸ்தே மாஸ்டர். மாஸ்டர், இந்த ஜென்மம் மட்டும்தான் இருக்குது, இது ஒரு பிறவி தான், மறுபிறவி கிடையாது. அதனால இந்த கர்மா பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் இந்த ஜென்மத்துல நான் என்ன வேலை பார்க்கறேனோ அது கரெக்டா பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது எப்படி? இப்ப எங்க வீட்டுக்காரர் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பாரு, ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ப மாட்டார் அவர். இந்த கர்மா, மறு ஜென்மம் அதெல்லாம் நீங்க வந்து சரி, எதையுமே. நான் திருப்பி அதே தான் சொல்றேன். நேத்து கூட ஒருத்தவங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்க, இதுல நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. ஓகே, நான் வந்து இந்த பிறவி மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து இட்ஸ் அ வெரி லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகே, நான் இந்த ஜென்மம் மட்டும்தான் இருக்கு எனக்கு, அதுக்கப்புறம் வேற இதுவே கிடையாது. அப்போ பிறந்ததுக்கு முன்னாடி நீங்க யாரும் இல்லை, இறப்புக்கு அப்புறமும் நீங்க யாருமே கிடையாது, இது மட்டும்தான் உங்களோட ஐடென்டிட்டின்றப்போ வந்து அது ஒரு லிமிட்டேஷன். அங்க வந்து ஒரு ஃபியரு, அதுக்கப்புறம் வந்து லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து வெளியே வரணும், ஒரு லைஃப்ல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்கா தென் யூ ஹாவ் டு மெடிடேட். நீங்க தியானம் பண்ணாக்கா நேச்சுரலா உங்களுக்கே இது புரியும். ஏன்னா நீங்க தியானம் பண்ணாக்கா உங்களோட ஆத்மா வந்து உடம்புல இருந்து வெளியே வந்து உங்களோட உடம்பையே தியானம் பண்றது பார்க்கும். இதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்வாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ ஓகே, எனக்கு இது உடம்பு தான், நான் அது கிடையாது அப்படின்ற விஷயம் உங்களுக்கே புரியும். நீங்க மெடிடேஷன் பண்றப்போ உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் எல்லாம் கூட தெரியும், உங்களோட சொந்த பாஸ்ட் லைஃப் கூட நீங்க பாப்பீங்க. அப்போ உங்களுக்கு புரியும், ஓகே இது என்னோட ஜென்மம், இது மட்டும் என்னோட ஜென்மம் கிடையாது, நிறைய ஜென்மங்க நான் எடுத்திருக்கேன், நிறைய ஜென்மம் நான் எடுத்திருக்கேன் நான், இது மட்டும் என்னோட ஜென்மம் இல்லட்டு இதெல்லாம் இயற்கையா புரியும். இது வந்து புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு இது இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது புரியும். இல்ல இதெல்லாம் நான் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படின்னா ஓகே, நீ பிடிச்ச முயலுக்கு மூணே கால், நம்ம யார் வேணாலும் ஒண்ணு பண்ண முடியாது. அவரோட புரிதல் அவர் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன புரியணுமோ அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணுங்க. சரி சார், நான் இவ்வளவு நாள் பக்தியில இருந்தேன், அப்பயும் அவர் வரல, இப்ப மெடிடேஷன்ல இருக்கிறேன், அப்பயும் அவர் இப்படிதான். எல்லாருமே அவங்க செய்யறது அவங்களுக்கு ரைட். ஸோ மத்தவங்க இப்படி செய்யறாங்க, மத்தவங்க அப்படி செய்யறாங்கன்றது விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன முயற்சி பண்றீங்க அது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நிறைய வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமை இருக்காது சில பேருக்கு. ஸோ ஒருத்தவங்க தியானத்துக்கு வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க தியானத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. உடனே வந்து அவங்க பாயிண்ட் பண்ணுவாங்க, ஓகே இவங்க வந்து லோ ஃப்ரீக்வன்சி, இவங்க வந்து பேபி சோலு, நான் எவால்வ் சோலு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்தீங்கனாக்கா நீங்க வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒருத்தவங்க வந்து பேபி சோலா, ஒருத்தவங்க வந்து ஓல்டு சோலா இருக்க முடியாது. ஓகேங்களா, இந்த எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு லெவல் வித்தியாசம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மெச்சூர் சோலா, உங்க ஹஸ்பண்ட் ஓல்டு சோலா, அப்படி இருக்கலாம், ஒரு லெவல் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா ரெண்டு மூணு லெவல் டிஃபரன்ஸ் இருக்க முடியாது, ஏன்னா ஃப்ரீக்வன்சி, மேரேஜ்ன்றது ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றவங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க, மற்றவங்க என்ன நம்புறாங்க நம்பாதீங்க நம்பலன்றது நீங்க கவலைப்படாதீங்க, மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணணுன்ற முயற்சியும் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், உங்களோட சோல் எவல்யூஷன் மேல இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்க ஜெர்னி மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க.